தீபாவளி டார்கெட் பொங்கல் டார்கெட் எடப்பாடி அரசு தான் இந்த டார்கெட்டை நிர்ணயிக்கிறீங்க நீங்க வந்துங்க எடப்பாடி பத்தி இவ்வளவு எங்கிட்ட கேக்குறீங்களா ஒரு நாள் டிஆர் ஆர் கிட்ட கேக்குறதுக்கு தைரியம் இருக்கா இந்த சாராய வருமானத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய கட்சி இந்த தமிழர்களை முட்டாளாக்க தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்

திமுக சார் இந்துக்களையும் தமிழனையும் முஸ்லீமையும் ஒன்னா வாழ விட மாட்டேங்குது நீங்க மட்டும் தான் தேசபக்தி நீங்க மட்டும் தான் தேச தியாகி மத்தவங்க தேச துரோகி நாம் தமிழர் என்ன சொல்ற தமிழ்நாட்டை தமிழனே ஆனனுங்கிற ஆனா நீ இன்னைக்கு போஸ்ட் ஒட்டி இருக்கிற நாங்க வங்களாதேசத்துல இருந்து வரக்கூடியவனுக்கு ஊடுருவல் காரனுக்கு இங்க இடம் கொடுங்கற இது என்ன தப்பு இல்லையா ஓட்டரசில் இல்லாத ஆளு உள்ளாட்சி தேர்தலில் திமுக கம்யூனிஸ்டுக்கு எதிராக நீங்க வந்து களம் காணுங்கன்னு ஐஎம் இன்ஃபோல வாய்ஸ் கொடுக்குறீங்க நீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு அர்ஜுன் சம்பத் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு சரி கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது சரி அதை பற்றி வந்துடுவோம் நம்ம என்ன கவலைன்றதை நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம் சமீபத்தில் ஆன்மீக அரசியல் மாநாடு நடத்துகிறீங்க என்ன ஒரு நோக்கத்திற்காக அந்த ஆன்மீக அரசியல் மாநாடு அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்தது நீங்கள் என்ன நோக்கத்துக்கு நடத்துனீங்க அதை சொல்லுங்கள் தமிழகத்தில் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஆன்மீக அரசியல் கொள்கைகளை முன்னிறுத்தி நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம் தமிழகத்தில் ஆன்மீக அடிப்படையில் தமிழன் அப்படின்னு சொன்னாலே அவங்க வாழ்க்கையில் ஆன்மீகம் முக்கிய பங்கு வகிக்கிறது அது அரசியலாக இருக்கலாம் சமயமாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படையாக இருக்கிறது இங்கே தான் எனவே இந்த ஆன்மீக பாதையிலே இருந்து தமிழகத்தை விலக்கி வைத்துவிட்டு நீங்கள் பார்க்க முடியாது ஆன்மீகம் மற்றும் தேசிய பாதையிலே இருந்து தமிழகத்தை பிரித்தெடுத்து வேறொரு கோணத்திலே திராவிட இயக்கங்கள் கடந்த அறுபது ஆண்டு காலமாக இங்கே தமிழகத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட மாயையிலே இருந்து தமிழகத்தை விடுவிக்க ஆன்மீக ஒளி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆன்மீக அரசியல் மாநாடு இல்லை ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே ஆன்மீக பயணத்தில் ஒரு அரசியலை கொண்டு வரணுன்ற நோக்கம்ன்றீங்க அங்கே உட்காந்து திகா திமுக கம்யூனிஸ்டுகளை திட்டுறதை தான் வாடிக்கையாக வச்சுருந்தீங்க நீங்கள் அழைச்ச எல்லாருமே அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்தேன் முழுமையாக ஆன்மீகத்திற்கு எதிராக ஒரு வலிமையான பிரச்சாரத்தை அவங்க வந்து அறுபத்தேழுல இருந்து பிரச்சாரம் மட்டுமல்ல அவர்கள் மிக வலிமையாக இங்கே காலூன்றி இருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழகத்திற்குள்ளே தேசிய அரசியல் ஆன்மீக அரசியல் தலையெடுக்க முடியாதபடி அப்படியான ஒரு செயற்கையான ஒரு கட்டமைப்பை அவர்கள் செய்திருக்கிறார் ஆன்மீகத்தில் என்ன தேசிய அரசியல் தேசிய அரசியல் மட்டும்தான் ஆன்மீகம் இருக்கும் ஏன் மாநில கட்சிகள் தேவர் என்ன சொல்றாருன்னா தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது ஆன்மாங்கிறார் விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா இந்தியா என்பதை ஒரு உடலாக கொண்டு விட்டால் இந்தியாவிலே இருந்து ஆன்மீகத்தை பிரித்து விட்டால் அது வந்து ஒரு உயிரற்ற ஒரு சவம் போல ஆகிவிடுங்கிறார் இந்த மண்ணிலே இருந்து ஆன்மீகத்தை பிரித்து விட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களை விமர்சிப்பதும் அவர்களுடைய பித்தலாட்டங்களை அம்பலப்படுத்துவதும் எங்களுடைய வேலை திமுக அதிமுக யாரும் கோயிலுக்கு போற கோயிலுக்கு ஆன்மீகம் போடுக்குறாங்களா ஆன்மீகம்னா இன்னும் கோயிலுக்கு போய் டெய்லியும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் ஆன்மீகம் வேற என்ன என்ன சொல்ற ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி நீதி நெறிமுறைகளோடு ஆட்சி செய்ய வேண்டும் மக்கள் நலனை பிரதானமாக கொள்ள வேண்டும் மக்களை மதுவிற்கு அடிமையாக்க கூடாது மக்களை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் உணவு உடை இருப்பிடம் கலை கலாச்சாரம் இது அத்தனையிலுமே ராஜராஜ சோழனுடைய ஆன்மீக அரசியல் வெற்றி பெற்றது ஆன்மீகம்னா அதுதான் ஆன்மீகம் நீங்கள் ஆன்மீகம்னா நீங்க என்ன இல்ல மதுவும் உடனே நிறுத்துறதுக்கு சாத்தியம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் உடனே நிறுத்தா அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வெடிக்குன்றது உங்களுக்கு தெரியாதா தெரியாதாண்ணே ஒரு பிரச்சனையும் வெடிக்காது மது வந்து அதுக்குதான் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறோம் ஐநூறு கடைகளை மூடுறோம் ஐயாயிரம் கடையும் மூடுறோம் மூணாயிரம் கடையும் மூடுறோம்னு அதிகமுட சாதம் என்றைக்கு மட்டும் அதிகப்படுத்திட்டே இருப்போம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் மது விற்பனையினுடைய அந்த அந்த டாஸ்க் வச்சு மது விற்பனை செய்யறது அது நான் அடையா இந்த விஷயத்துல திமுக அதிமுகவா சமத்தட்டுல தான் நீங்க பாக்குறீங்க ரெண்டு பேர்த்துக்கும்தானேங்க ஏங்க கல் அப்படிங்கிற அந்த விஷயத்த விவசாயிகள் தென்னை மரத்தில் பனை மரத்தில் இருந்து இறக்குனா தப்பு அதை விற்பனை பண்ணக்கூடாது உபயோகிக்க கூட கூடாது ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த கட்சிக்கு ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி இந்த கட்சிக்கு ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி இந்த மது உற்பத்தி இவர்கள் செய்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய டாஸ்மாக் நிறுவனத்தில் அவங்க கிட்ட தான் கொள்முதல் பண்றாங்க அதில் வரக்கூடிய வருவாய் முழுக்க முழுக்க இந்த ரெண்டு கட்சியில இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தலைவர்கள் இவங்க கிட்ட தான் போகுது அந்த வருவாய் தான் இன்னைக்கு வந்து விளையாடுது இல்ல திரு அர்ஜுன் சம்பத் இங்க இத பேசுறாரு அந்த மேடையில அத பேசிருக்கலாமே அத பேசலையேங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி பாலாறும் தேனாறும் ஓடுதுன்ற அளவுக்கு பேசுறீங்க மறுபடியும் பாருங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமா எந்த கம்பெனியும் கிடையாது சரி இப்பதான் சாராய குடும்பத்துல அவருடைய ஆட்சியின் கீழ தான் பதினைந்து கம்பெனி வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க இதெல்லாம் அதிமுகங்கிற ஒரு கட்டமைப்பு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மா அவர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்டு இப்போ எடப்பாடி கையில வந்திருக்கு அந்த அதிமுகவுக்கு உள்ள இந்த சாராய பணம் வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எடப்பாடி வந்து ஒண்ணு சொந்தமா சாராய டார்கெட் யாரும் வைக்கிறது டார்கெட் தீபாவளி டார்கெட் பொங்கல் டார்கெட் எடப்பாடி அரசு தான் இந்த டார்கெட்டை நிர்ணயிக்கிறீங்க நீங்க வந்துங்க எடப்பாடி பத்தி இவ்வளவு எங்கிட்ட கேக்குறீங்களா ஒரு நாள் டி ஆர் பாலு கிட்ட கேக்குறதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு ஒரு நாள் கனிமொழி என்ன பயம் கனிமொழி கேளுங்க வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல நாங்க ஆட்சிக்கு வந்து விட்டோம் சொன்னால் நாங்கள் நடத்துகின்ற கடைகளை மூடுவோம்

நீங்க அவர் வந்து இந்த மிட்டாசு இந்த சாராய பலம் இதுல இருந்தாலும் வெளியே வந்து ஒரு நல்லாட்சி முயற்சி பலவீனப்படுத்தி ரொம்ப சத்தம் இல்லாம நம்முடைய டி ஆர் பாலு கனிமொழி போன்ற சாராய வியாபாரிகள் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வரை எந்த இடத்துல எடப்பாடி வந்து என்ன சார் யாரு நீங்க அங்க போய் கேள்வி கேளுங்க சார் அவங்க கையில அதிகாரம் இருக்கு அத பேசல நீங்க அத பேசல நீங்க பாருங்க வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுக்க கல் இயக்கம் கல் கட்டும் போராட்டம் ஒன்னும் பூரண மதுவலுக்கு கொண்டு வா இல்லைன்னா விவசாயிகளை வாழ விடும் சரி நீ என்ன ரெண்டு சாராய கம்பெனிகளுக்கு மட்டும் கொடுத்து விட்டுருக்குற இந்த சாராயத்துல நீங்க என்ன பண்றீங்க டாஸ்மாக்ல பூரா போலீஸ் சரக்க ஓட்டுறீங்க அந்த போலீஸ் சரக்கு அந்த கலர் சாராயத்தை குடிச்சு தமிழனுக்கு ஆண்மையெல்லாம் போச்சு சார் ராஜபக்சேவினால் கொல்லப்பட்ட தமிழர்களை விட இங்க வந்து இந்த சாராயத்தினால் சீரழிந்த குடும்பங்கள் தமிழர்கள் எத்தனை பேர் தமிழ்நாடே டாஸ்மாக் மாநிலமா மாநில அரசு எதிர்த்து எத்தனை இடத்துல அர்ஜுன் சம்பத் போராட்டம் நடத்தினார் இந்து மக்கள் கட்சி போராட்டம் சார் ஒவ்வொரு இடம் இருபதாம் தேதி என்ன போராட்டம் வர்ற இருபதாம் தேதி கல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு நல்லுசாமி அவர்களோடு ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட கல் என்பது ஒரு போதை பொருள் அல்ல அதை உணவுப் பட்டியலுக்கு கொண்டு வரணும் இந்த சாராய கடைகளை மூடணும்

இந்த சாராய வருமானத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை வைத்து கொண்டு அவர்களுடைய கட்சி இந்த தமிழர்களை முட்டாளாக்க தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா எடப்பாடி போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் மத்தியிலே இப்படி ஒரு விழிப்புணர்வு வந்து அவர்கள் வந்து இதை கொண்டு வந்தால் நான் நிச்சயமாக மதுவிலக்கு என்பது அதிமுக மூச்சு கொள்கை எம்ஜிஆர் அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்காரு ஜெயலலிதா கொள்கை என்னுடைய கொள்கை சாதிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்முடைய எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக நாங்கள் உருவாக்கக்கூடிய மக்கள் எழுச்சிக்கு அவரும் ஒத்துழைப்பு கொடுப்பார் நிச்சயமாக பூரண மது இந்த பக்கம் ஒரு மூணு பேர் பேர் சொல்லிட்டீங்க அந்த பக்கம் பத்து பேருக்குறாங்க ஒரு நாலு பேர் பேர் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு அங்காஸ்தானு

ஒரு தலைமுறைக்கே மதுவை அறிமுகப்படுத்தி வைத்த பெருமை கருணாநிதி அவர்களை சாரும் இந்த தமிழனை குடிகாரனாக்கி இந்த தமிழனை படிக்க விடாம பண்ணி இந்த தமிழனை தொழிலுக்கு போகாம பண்ணி இலவச திட்டங்கள் கவர்ச்சி திட்டங்கள் லாட்ரி இதையெல்லாம் கொண்டு வந்து விட்டது திமுக இல்ல நீங்க அதிமுக சம சமத்தட்டுல வச்சிருக்கீங்களான்னு நான் கேட்டேன் திராவிட இயக்கம் என்று வருகிற பொழுது அத சமத்தட்டில பாப்போம் சரி புரியுதுங்களா ஆனால் திமுகவா அதிமுகவான்னு வரும்போது அதிமுக எங்களுக்கு நெருக்கமான கட்சி ஓரளவுக்கு நேர்மையான கட்சி அதான் அத சொல்லுங்க அதுதான் முக்கியம் மக்கள் அதான் புரிஞ்சுக்கணும் அத புரிஞ்சுக்கணும் அர்ஜுன் சம்பத்து கிட்ட இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா அத புரிஞ்சுக்கணும் மக்கள் மத்தபடி நாங்க திராவிட இயக்கங்கள் என்று வருகிற பொழுது கழகங்கள் இல்லாத தமிழகம் சரி

இங்க பிரச்சனை பண்றது இத்தனை மாதிரி நீங்க ஒட்டுமொத்த மாணவர்கள் பிரதிநிதிய மாணவர்கள் போராட்டத்தையும் நீங்க கொச்சப்படுத்துறீங்க. நீங்க வேணூ கொச்சப்படுத்துறீங்க. வேலூர்ல பங்களாதேஷ் முஸ்லிம் கைது செய்யப்படலையா? குண்டுவெடிப்பு வழக்குல. சரி. பங்களாதேஷத்துல இருந்து, ஒரிசாவுல இருந்து, இங்கே உள்ளே நுழைந்த ஊடுருவல் முஸ்லிம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக அரசாங்க வழங்கப்பட்ட தலைமுறை நம்முடைய எதிர்காலம் திரு அர்ஜுன் சம்பத் அவங்களை எல்லாம் நீங்க தீவிரவாதிகள், नक्सலட்டிகள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க? யார் எதிர்கால முதல்ல சொல்லுங்க இந்த பங்களாதேஷ் மாணவர்கள் மாணவர்கள் அவங்க மாணவர்கள் போர்வியில நீங்க வர்றீங்க எல்லா மாணவரும் வர்றதுல நேத்து ஐஐடி போயிருந்தேன் ஆமா ஐஐடியில மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க ஆமா ஒரு முப்பது பேர் இருக்கா சார் சரி இந்த கேரளால இருந்து இங்க உள்ளுக்குள்ள வந்து இந்த எஸ் இந்த தடை செய்யப்பட்ட சிமி ஐ இந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் அவங்களும் மீடியாவுக்குள்ளே இருக்காங்க மீடியாவுக்குள்ள இருக்கிறவனே அவங்களை செட்டப் பண்ணி உள்ள கொண்டு வந்து மீடியா ஆமா உங்களுக்கு என்ன மீடியா மேல அவ்வளவு மீடியா மேல எந்த இல்ல இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன மீடியா மேல அவ்வளவு கோவம் நீங்க உடனே உங்க எல்லாம் கோவம் வருங்க நாங்களும் மீடியா தாங்க எங்களுக்கு கோவம் வரதான் செய்வேன் சார் உங்க மீடியாவுக்கு ஏன் கோவம் இல்ல கவர்னர் மாளிகை முன்னாடி மீடியா போட்டு அடிச்சாங்களே திமுக காரங்க ஏன் கோவம் இல்ல நாங்க எல்லா வரலாறையும் எடுத்து காட்டிருக்கோம் மக்கள் கிட்ட கொடுத்திருக்கோம் திமுக அடி வாங்கிவிங்க

முப்பதாயிரம் பேர் அசம்பிள் ஆனதா சொல்றீங்களே சரி இல்ல நீங்களே சொல்றீங்க நான் சொல்லவருடைய வெறும் முப்பது பேருன்றீங்க அங்க முப்பதாயிரம் பேர்

வசூலிக்குதான் பணத்தை கைப்பற்றி அறநிலையத்துறை வச்சுக்கதா இல்லையா இதெல்லாம் யார் பாக்கணும் அரசாங்கத்தை நான் ஐஐடிக்கே வந்துறேன் இல்ல நான் கேக்குறேன் கேளுங்க நான் கேக்குறேன் ஐஐடி வளாகத்துக்கு நீங்க போறீங்க ஒரு போராட்டம் நடக்குது அவங்க சட்டம் இல்ல சார் நான் போராட்டம் நடத்துறதுக்கு போகல இல்ல அவங்க மாணவர்கள் சொல்லாதீங்க

ஐஐடி வளாகத்தில் இந்தியாவிற்கு எதிராக கோஷம் பட்டால் ஐஐடி வளாகத்தில் சட்டத்தின் நகலை எரித்தால் ஐஐடி வளாகத்தில் சைவ உணவு உண்ணுகின்றவன் வாயிலே கொண்டு வந்து மாமிசத்தை திணித்தால் அர்ஜுன் சம்பத் அங்கே போவான் அதுக்கு தான் அர்ஜுன் சம்பத் அதுக்கு எதுக்கு போலீஸ் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கல சார் ஐஐடி டைரக்டர் வந்து அங்க போனா நாங்க ஒரு புகார் கொடுக்க போறோம் அந்த மனுவை வாங்குற கூட பயந்துட்டு இல்ல அவங்க வரம்பு மீறி வன்முறையா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க யார் வரம்பு மீறி பண்றாங்க அதான் வாயில வந்து அசைவத்தை திணிக்கிறாங்க பிளஸ் வந்து சட்ட

அதே மனுவை நாங்க மோடிக்கும் முதலமைச்சருக்கும் கொடுக்கறதுக்காக ஒரு மனு கொடுக்க போனா உடனே காவல்துறையும் அங்க இருக்கக்கூடிய ஐஐடி நிர்வாகமும் எங்களை வந்து ஐயோ இது அப்படியே சத்தம் எல்லாம் மூடி மறைச்சு வச்சுக்கலாம் அப்படியெல்லாம் சொல்ல அப்படி எல்லாம் சொல்ல அப்படிதான் வீடியோவா நீங்களே பதிவு போட்டுருக்கீங்க சார் நீங்க சிம் நீங்க

சட்டத்தை எரிச்ச உடனே கருணாநிதி சட்டத்தை எரிச்சிட்டு என்ன வந்து சொல்லிட்டா திரும்ப இப்ப கூட உதயனா கூட சட்டத்தை எரிச்சிருக்கிறா அவர் நான் அன்பழகனுக்கு நானும் கிழிச்சது ரெண்டும் ஒண்ணுதான் தான் எரிச்சா என்ன கிழிச்சா என்ன அதுலயும் சொன்னேன் சும்மா கிளி எல்லாம் ஒண்ணுதான் சரி நீ சட்டத்தை ஏத்துக்கல சட்டத்தை ஏத்துக்கலன்னா யூ ஆர் ஆன்ட்டி

ஆளை வச்சிருந்தீங்கன்னா சரி ரெண்டு கோடி பேரை கூப்பிட்டு தனக்கு ஓட்டு வந்து ரெண்டு கோடி பேர் உங்களுக்கு முஸ்லீம்கள் மட்டும்தான் தெரியுது கிடையாது பாகிஸ்தான் இந்துக்கள் தான் பாதிப்படுகிறாங்க ஆப்கானிஸ்தான்ல இந்துக்கள் பாதிப்படுகிறாங்க

கலாமை விட நீங்க சொல்லக்கூடிய ஓவைசி சிறந்த முஸ்லிமா சரி அப்துல் கலாமை விட கோயம்புத்தூர்ல குண்டு வச்ச பாட்சா சிறந்த முஸ்லிமா அப்துல் கலாம் குரானை காப்பாத்த முடியுமா இந்த பாட்சா குரானை காப்பாத்த முடியுமா சரி என்னங்க இது தவறு நீங்க மத அடிப்படைவாதிகளையும் முஸ்லீம்களையும் நீங்க வந்து அர்ஜுன் சம்பத் ஒண்ணா பாக்குறேன்னு நினைக்கிறாரு இல்ல மத அடிப்படையில குடியுரிமை கொடுக்கறது சரியா முதல்ல அத தான் எங்களுக்கு நாடே இல்லைங்க எங்களுக்கு தமிழனுக்கு நாடே இல்லைங்க சரி இந்த உலன இந்தியா வந்து இந்துக்கள் நாடா அதுன்ற திட்டமா அமித்ஷாவோட திட்டம் அந்த அமித்ஷாவோட திட்டம் இல்ல ஒட்டுமொத்த எங்க திட்டம் பூரா அதுதான் எங்களுக்கு நாடு இல்ல நாடற்ற அனாதிகள் நாங்க

அசாமில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த முஸ்லீமை மசோதால இப்ப எதுக்கு போராட்டம் இந்தியாவில பல மாநிலங்களில் எதுக்கு போராட்டம் திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் ஊடுருவி வந்திருக்கிறான் பாத்தீங்களா அவனுக்கு இடம் கொடுக்கணும்னு போராட்டான் இப்ப இங்க இருக்கிற முஸ்லிமுக்கு இடம் இல்லன்னு யாரும் சொல்லல திமுக என்னைக்கு சார் போராட்டம் கையில எடுத்தது அசாமில போராட்டம் நடக்குது சார் மேற்கு வங்கத்துல போராட்டம் நேத்து ஸ்டாலின் அதுக்கப்புறம் தான் சார் திரு ஸ்டாலின் போராட்டம் எடுக்கிறாரு பழக்கம் தினமும் திமுகவையும் திரு ஸ்டாலினையும் வசிச்சு பழக்காது ஸ்டாலின் வந்துங்க வடநாட்டுக்காரன் வந்து இங்க வந்துட்டான்னா பிறமொழி பேசுறவன் இங்க வந்துட்டானா எம் மலையாளி க இவரு கருணாநிதியை அவங்க வந்து எல்லாம் என்ன சொன்னாங்க மலையாளி இங்க வந்து நாடாடலாமான்னு கேட்டாங்க இது கேட்ட வரலாறு உண்டு ஆனா வங்காள இருந்து வந்தவன் இங்க வந்து நாடாடலாம் இங்க ஓட்டு போடலாம் இங்க எல்லாம் பண்ணிக்கலாம் எது போராட்டம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா குடியுரிமை ரஜினி ஆகக்கூடாதுங்க ரஜினி வந்தா கன்னட ரஜினி மராட்டியம் ரஜினி ஆனா வங்காளதேசத்துல இருந்து வரணும்னு வந்து ஓகே சரி எப்பேற்பட்ட திட்டம் பாத்தீங்கன்னா ரஜினி வரக்கூடாதுன்னு திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு ஸ்டாலின் சொன்னாரு ஸ்டாலின் சார்பான ஊடகங்கள் அப்படித்தான பேசு எந்த சார் ரஜினி சார் ரஜினி வரட்டும் சார் வந்துங்க ரஜினி முதல்ல வரட்டும் சார் என்ன பண்றாருன்னு உங்களுக்கு சார் ரஜினி வரட்டும் சார் முதல்ல வராது ரஜினி சார் அவரு இன்னும் வரல சார் சொல்லிட்டே இருக்கு வரல இல்ல எனக்கு என்னன்னா ஐஐடி வளராத்துக்கு முன்னாடி அங்க போய் நீதி கேட்க போறீங்க இந்த விஷயங்கள்லாம் மாணவர்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னா திரு ரஜினிகாந்த் கிட்ட திரு ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லி அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று ரஜினிகாந்த் வேலை கேளுங்க சார் முதல் மூணு மாசத்துல முதல்வர் ஆயிருந்தாரு ரஜினிகாந்த் பண்ணுவாரு

டெல்லியில வன்முறை நடக்குது பத்தி எரியுது இந்தியாவில பல மாநிலத்துல பேச மாட்டாருன்னா என்ன அற்புதமா பேசிட்டாரு மிஷன் காஷ்மீர் ஆதரிச்சு பேசினாரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஆதரிச்சாரு மோடிய கிருஷ்ணர் அர்ஜுனர் சொன்னாரு அதையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க சரி அப்படியே அந்த கேபுக்கு சொல்லி சொல்லி வேண்டியதானே சிஏபி சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில் சொல்லுவார் அவருடைய கருத்தை வன்முறை நடக்குது என்ன பத்தி எரியுது டெல்லியில எங்க பத்தி டெல்லியில போலீசே தீ வச்ச காட்சியெல்லாம் பல்கலைக்கழகத்துல டெல்லியிலீங்க டெல்லியில இல்ல இந்த நாட்டுல மூவா முன்னூறு அறுபது எந்த பல்கலைக்கழகம் பல்கலை முஸ்லீம் பல்கலைக்கழகம் அதான் எந்த பல்கலைக்கழகால முஸ்லிம்களுக்காக எங்களுடைய வரி பணத்துல இருந்து எங்களுடைய பணத்துல இருந்து முஸ்லீம்கள் மதவெறியை அங்கே வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு அங்கே அந்த பல்கலை ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி இது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட்காரர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஜாமியா பல்கலைக்கழகம் ஹைதராபாத் பல்கலைக்கழகம் அலிகார் பல்கலைக்கழகம் இதை தவிர வேற எங்க நடக்குது போராட்டம் சொல்லுங்க ஆனா எனக்கு என்னன்னா பல்கலைக்கழகத்துல நடக்குது ரொம்ப சொல்லாதீங்க ஆமா சார் முதல் நாள் தொப்பியோட வந்தான் நாங்க சொன்னோம் யார் நான் போராடுறோம் சொன்ன உடனே மறுநாள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டி தூக்கிட்டான் மறுநாள் எல்லாம் திமுக கூட்டி தூக்கிட்டான் திமுக வாடகை எடுத்துக்கிட்டான் கம்யூனிஸ்ட் கட்சி வாடகை எடுத்துக்கிட்டான்

அந்த ரிலையன்ஸ் கம்பெனி சேனலா இருக்கும் இப்படி எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வருது அத சொல்லுங்க உங்களுக்கு எங்க இருந்து வருது இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இதெல்லாம் தேசபக்தி நடிப்படையில் பேசுறது சரி எங்களுக்கு யாரு கொடுக்க முடியும் சொல்லுங்க நீங்க மட்டும் தான் தேசபக்தி நீ மட்டும் தான் தேச தியாகி மத்தவங்களா தேச துரோகி மிகப்பெரிய தேசபக்தர் இல்ல அப்படி தான் பேசி மிகப்பெரிய தேசபக்தர்ங்க புதிய தலைமுறை சேனல் காரர் சரி மிகப்பெரிய தேசபக்தர்ங்க இந்த நாட்டுல பத்திரிக்கை நடத்துறவங்க போறோம் அந்த தேசபக்தி உள்ள பத்திரிக்கையாளர் நடத்தக்கூடிய சேனல்ல இப்படி பாகிஸ்தான் ஏஜென்ட்கள் ஊடுருவி இப்படி எல்லாம் பண்றாங்கறானே எங்க பாகிஸ்தான் ஏஜென்ட் ஊடுருவுதுன்னு நீங்க சொல்லாம அது ராஜன் சபா

மக்களை தவறாக கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் வழி நடத்துது முஸ்லீம்கள் தவறான சரி இப்ப வந்து ஒரு நாலைந்து மாநிலங்கள் நடக்கவே இவங்கள ஒன்றுபட்டு வாழ்வதை பொத்துக்கொள்ளவே முடியாது ஒரு நாலைந்து மாநிலங்கள் நடக்கிற அந்த கலவரத்துக்கு போராட்டத்துக்கு காரணமே திரு ஸ்டாலின் அப்படியா கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரசும் ஸ்டாலினும் கம்யூனிஸ்ட் கட்சி மெயின் கம்யூனிஸ்ட் அவங்கதான் இந்த பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வர்றவனுக்கு அடையாள அட்டை ரேஷன் கார்டு எல்லாம் போட்டு கொடுக்கறது அவங்கதான் சரி திரிணமூல் காங்கிரஸ்காரங்க தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க புரியுதுங்களா காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு மோடி எதிர்க்கிறதுக்கு எந்த ஆயுதம் இருந்தாலும் எடுத்துக்குவான் இப்போ மோடி எதிர்க்கிறதுக்கு இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் இப்போ இருக்கிற இஸ்லாமிய அமைப்பு மத அடிப்படைவாத அமைப்புகளை பயன்படுத்திக்கிறார் சட்டமே மக்களுக்கு தான் சார் மக்கள் வீதியில் இறங்கி போராடா ரயில கொடுத்துற மக்களா சுட்டு தள்ள பொதுமக்களுடைய ஆபத்து பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்து பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துறாங்க தீ வச்சு எரிக்கிறாங்க அவங்களை சுட்டு தள்ளாம அவன் மக்களா

தெரு தெருவா முஸ்லீம்களை போய் குறிப்பா ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டுக்கிற எல்லா முஸ்லீம் தலைவர்களையும் சந்திச்சு கூட்டி மண்டபங்களில் பேசி ஜமாத்துல பேசி இன்னைக்கு ஜமாத்துகளில் தீர்மானம் போட்டு ஏடிஎம்கே எம்பியை வந்து அவங்க ஜமாத்திலிருந்து இருந்து விலைக்கு வைக்கிறாங்கன்னா திமுக எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அதிமுக எம்பியை வந்து நீக்கிறது வந்து திமுக திரு ஸ்டாலின் சார் தமிழ்ல படிக்க மாட்டேன் நம்ம போராட்டம் பண்றான் முஸ்லீம் அமைப்புகள் சரி ஸ்டாலின் அங்க போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு ஓ நீங்க தமிழ்ல படிக்க வேண்டாமா முஸ்லீம்களுக்கு எதிரான முஸ்லீம்களுக்கு சட்டத்துறை தீம் நல்ல தெரிஞ்சு உண்மையை பேசுறது சார் திமுக சட்டத்துறை அவங்களுக்கு உதவி செஞ்சு நான் வந்து சொல்றான் நாங்க வந்து உருது தான் படிப்போம் அரபி தான் படிப்போம் தமிழ்நாட்டுல தமிழ் படிக்க மாட்டேங்கிறவனுக்கு ஸ்டாலின் ஆதரவு கொடுத்தாரா இல்லையா இந்த முஸ்லீம்களை கெடுக்கிறது ஸ்டாலின் தானே மராட்டியன் தமிழ் பிடிக்க மாட்டானா தெலுங்கு பேசுறவன் தமிழ் பிடிக்க மாட்டானா மலையாளி தமிழ் பிடிக்க மாட்டானா ஏன் சார் இவன் மட்டும் தமிழ் பிடிக்க மாட்டேங்கிறான் அதே திமுக ஆதரிக்குது எதுக்காக நீதிமன்றத்துக்கு திமுக சட்டத்துறை உதவி செய்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க மாட்டேன் சொல்பவனுக்கு திமுக போய் நிக்குதுன்னா முஸ்லிமோட ஓட்டு வேணும் தமிழ் தமிழர் பாக்கிறாங்க தமிழ் தமிழர்னு பேசக்கூடிய ஒரு கட்சி தமிழ்னு தலைவர்னே அவங்களுடைய தலைவர் முன்னாள் கருணாநிதி இருந்தாரு எப்படி உங்களுக்கு வந்து இந்த வசைப்பாடல் வந்து வசை வளக்கா உங்களுக்கு ஸ்டாலின் போய் ஸ்டாலின் போய் அங்க ஆம்பூர்லயும் வாணியம்பாடியிலயும் தமிழ் படிக்க மாட்டோம் நாங்கள் என்று சொல்லி போராடிய போது அந்த போராட்டக்காரர்களை ஸ்டாலின் நேர்ல சந்திக்கலன்னு சொல்லுங்க நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சரி திமுகனா சார் இந்துக்களையும் தமிழனையும் முஸ்லீமும் ஒன்ன வாழ விட மாட்டேங்குது போய் முஸ்லீம்கள் கல்யாணத்துல போய் நீ நின்னுகிட்ட என்ன பேசுற நீ இந்துக்கள் தமிழர்களுடைய அந்த திருமண சடங்குகளை கேவலப்படுத்தி பேசுற திருமாவளவன் தான் சார் இதுக்கு காரணம் போய் முஸ்லீம்களுடைய ஏறி நின்று கோவில்களை இழிவுபடுத்தி பேசுறீங்க ஏன் உங்களுக்கு தனி மேடை இல்லையா திமுக தனி மேடை இல்லையா என்ன மனநோய் உங்களுக்கு உங்களுக்கு அப்படி அந்த ஓட்டு வாங்கணுமா என்னோம் வாங்களுக்கு ஏன் இந்துக்களையும் தமிழனையும் முஸ்லீமும் ஒன்னா வாழ விட மாட்டேங்கிறீங்க திருமாவளம் கட்டிங்காரங்க நான் காரில விழுந்து கேட்கறேன் ஏன் முஸ்லீம் இளைஞர்களை கெடுக்குறீங்க சரி யாரும் அமைதி பக்கம் நிக்கிறாங்க யார் பக்கம் இஸ்லாமிய மோடி பக்கம் தான்

இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம் எல்லாம் யாரையும் கடல்ல தூக்கி போட முடியாது அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த மசோதால கிடையாது அவங்கள பத்தியே பேசல வெளிநாட்டுல இருந்து ஊடுருவி வரக்கூடிய அந்த ஊடுருவல்காரர்களுக்கு எதிரான ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் அது மட்டும் இல்லாம இது குடியுரிமை மசோதா இந்த குடியுரிமை மசோதாங்கிறது வங்காளத்திலையும் பாகிஸ்தான்லயும் சிறுபான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் கொடுமைப்படுத்தி மத ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி உள்ள வர்றாங்க இல்லையா அவங்களை பத்தி பேசுறது அது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அதுக்கான விஷயங்களை பேசுறது இத போய் நீ ஸ்டாலின் வந்து தவறான பிரச்சாரம் மேட மேடவே பண்றீங்களே தப்பு இல்லையா நாம் தமிழர் என்ன சொல்ற தமிழ்நாட்டை தமிழனே ஆனனுங்கிற ஆனா நீ இன்னைக்கு போஸ்ட் ஒட்டி இருக்கிற நாங்க வங்களாதேசத்திலிருந்து வரக்கூடியவனுக்கு ஊடுருவல்காரனுக்கு இங்க இடம் கொடுங்கிறேன் இது என்ன தப்பு இல்லையா ஒரு ஏழு மதத்தினருக்கு நீங்க வந்து அனுமதி கொடுக்குறீங்க குடியுரிமை கொடுக்குறீங்க அப்படின்னா முஸ்லீம்களையும் சேர்த்துக்கோங்க இருந்துட்டு போட்டுமே முஸ்லிம்கள் இருந்துட்டு போடுமே வாழ்ந்துட்டு போடுமே நம்ம சகோதரர்கள் தான் சார் அவங்க நம்ம உறவுகள் தான் சார் முஸ்லீம்கள் வந்து வாழ்ந்துட்டு போட்டுமே முஸ்லிம்கள் மீது ஏன் ஓர வஞ்சனை திரு ஸ்டாலின் வார்த்தை இது முஸ்லீம்கள் மேல ஏன் ஓர வஞ்சனைனா முஸ்லீம்களை வந்து எப்படியாவது தமிழனோட சேர விடாம பண்ணிட்டு இவங்க எல்லாம் பண்றாங்க இல்லையா முஸ்லீம் தான் எதிர்க்கும் திமுக தான் சார் பண்றது திருமா தான் சார் பண்றாரு நல்ல ஆளுகு சார் அவன் நோம்பு வச்சு திருமாவளவன் என்ன பண்றாங்க இல்ல இல்ல முஸ்லீம்களை தமிழர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்தவர்கள் எந்த இடத்துல சார் அவர் அவருடைய அரசியலே நீங்க ஃபாலோ பண்றதுல கூட சரியா ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்றேன் அவர் தெளிவா அறிவிச்சிருக்காரு நான் முஸ்லிமா மாற போறேன்னு மாதிரி சொல்லுங்க திரும்ப இன்னைக்கு சொல்றாரா அவர் இன்னைக்கு இல்ல என்னைக்கோ பேசினது எடுத்து வச்சு இப்படியே நீங்க இத அவர் என்னைக்கோ முஸ்லிமா இருங்க என்னைக்கோ அவர் முஸ்லிமா மாற சொல்லி முடிச்சறேன் திரு அர்ஜுன் சம்பத் நான் சொல்லி முடிச்சறேன் என்னைக்கோ ஒரு முஸ்லிமா மாறறேன்னு சொன்னதை எடுத்து வச்சு நீங்க பேசுறீங்க திரு எச்ராஜா என்னைக்கோ சரக்கு மிடுக்குன்னு பேசிட்டாரேன்றதை அதை வச்சு அவர் பேசுறாரு ஓ சரக்கு மிடுக்குன்னு பேசுனாரா அவரு இது உங்க உங்களுடைய சக நண்பர் சக அரசியல் தலைவர் திரு எச்ராஜா

அவர் நல்ல எண்ணத்துல பேசினா பேசுவாரா அவர் பார்வையில முஸ்லிம்களின் ஓட்டு அவர் பார்வையில இந்திய எதிர்ப்பு சரி தான் இருக்குது அவர் உங்களுக்கு எல்லாம் ஓட்டே தேவையில்லை எங்களுக்கு நாங்க நாங்க ஓட்டரசல் நடத்துற ஆளு இல்லையே ஓட்டரசியல் இல்லாதாலும் உள்ளாட்சி தேர்தலில் திமுக கம்யூனிஸ்டுக்கு எதிராக நீங்க வந்து களம் காணுங்கன்னு ஐஎம் கே இன்போல வாய்ஸ் குடுக்குறீங்க நீங்க அம்மா உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை என்ன ஓட்டு நாங்க இன்ன போய் மதாடிப் படில ஓட்டு கேட்கடமா மத படில தான் தூண்டி விடுறீங்க மதாடிப் படில யாருக்கு திருமாவளனன் மாதிரியே தூண்டி விடுறோம் நீங்க இப்ப என்ன சொல்லீங்க மதாடிப் படில ஓட்டு கேட்டோம் இந்து மக்கள் கட்சியினர் போய் எல்லாம் மண்டபத்துல கூட்டி உட்கார இந்து மக்கள் ஜமாத் தலைவறி மண்டபத்துல கூட்டி இந்து மக்கள் கட்சியினர் என்ன பண்ணணும் நீங்க சொல்லியிருக்கீங்க என்ன சொல்லியிருக்கறோம் உள்ளாட்சி தேர்தலில் திமுக கட்சி சிந்தனை இல்லாமல் ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நிர்வாகம் என்பது கட்சி சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் கூட்டுறவு நிர்வாகம் கோயில் நிர்வாகம் இதுல அரசியல் தேவையில்லை இதைத்தான் நான் தெளிவுபடுத்தி அதுல என்ன தப்பு தீவிரவாத கும்பல் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி இருக்கிறவங்களாம் கூடாதுன்னு திமுக கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்றீங்க ஆமாங்க திமுக உங்களுக்கு தீவிரவாத கட்சி இந்த தீவிரவாதத்தை செய்ய தூண்டுவது இவங்க தானுங்க திமுக தானுங்க அண்ணா சாலை கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு அண்ணா சாலையில நடிகா சொல்றேன் கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சது யாருனால இந்த ராமநாதனாலதான் திமுக காரனாலதான்

இதே காதல் ஜெயலலிதா நடந்திருக்கு சார் ஓட்டரசியல் இருக்காங்க ஓட்டரசியல் எல்லாமே நாலூர் நாலூர் மேனியும் பொழுது வண்ணமும் மோடியை பாராட்டுறீங்க எடப்பாடியை பாராட்டுறீங்க ஓட்டரசல் எல்லாமே அவங்க பாராட்ட கூடாதா திரு ஸ்டாலின தாராளமா பாராட்டும் அதே மாதிரி

தமிழனை காட்டி கொடுக்குற வேலை தமிழ் பூமியை சிதைக்கிற வேலை இன்னைக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க தமிழை மைனாரிட்டி ஆகிட்டான் கன்னியாகுமரியில் சும்மா நீங்க உட்காந்துக்கிட்டு அர்ஜுன் சம்பத் ஏதோ பேசுறான்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழனுடைய எண்ணிக்கை குறைந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள்

இந்த சர்ச்சுகளின் பிடியில் இருந்து அப்பாவி கிறிஸ்தவர்களை விடுவிக்க வேண்டும் ஜமாத்துகளின் பிடியில் இருந்து திமுகவின் பிடியில் இருந்து அப்பாவி இஸ்லாமியர்களை விடுவிக்க வேண்டும் அதுதான் இந்து மக்களுக்கு செய்யற வேலை எல்லாமே அப்பாவி கிறிஸ்தவர்கள் அப்பாவி முஸ்லீம்கள் உண்மை அதாவதுங்க இயேசு வந்து கிறிஸ்தவர்களுக்கு ரசகர் நரேந்திர மோடி தான் ரட்சகர் குஜராத் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் இங்க அங்க கலவரம் பண்ணுங்க ஏன் கலவரம் பண்ணல முஸ்லிம்க்கு நல்லா தான் இருக்கிறான் சரி முதல் நரேந்திர மோடி போடக்கூடிய நதி நீர் இணைப்பு திட்டமா இருக்கலாம் ரோடா இருக்கலாம் என்ன இந்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்துருமா முஸ்லீம் கிறிஸ்தவர் பயன்படுத்துறது இல்லையா நர்மதா சரோவர் திட்டம் கொண்டு வந்தார் அதுல வர தண்ணி என்ன முஸ்லீமுக்கு கிறிஸ்தவனுக்குன்னு தனித்தனியாக விட்டாரா

முதல்ல ஜமாத்துங்கிறது இயக்கத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் ஆமா இப்ப ஜமாத்துக்களை இயக்கங்கள் போய் கைப்பற்றிருச்சு

முஸ்லீம் அதில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் அதில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் மட்டுமல்ல சாதாரணமாக தமிழனோட ஒற்றுமையாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவங்க வந்து கூப்பிட்றாங்க சார் சார் இந்த ஜமாத் வந்து இவங்க பிடியில் போயிருச்சு எஸ்டிபி பிடியில் போயிருச்சு இந்த ஜமாத் வந்து தவிர ஜமாத் பிடியில் போயிருச்சு இந்த ஜமாத் வந்து தர்கா வழிபாடு நீங்க தர்கா வழிபாடு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லீம் யார் தர்கா வழிபாடு பண்றோம் இந்த தர்கா வழிபாடு பண்றவங்களை இந்த குரூப் எதிர்க்குது புரியுதுங்களா இந்த தர்கா வழிபாடு பண்றவங்கள கொல்லுது சார் நீங்க முன்னாள் தெரிஞ்சுக்கங்க திராவிடர் விடுதலை கழகம்னு ஒரு அமைப்பு இருந்தது அந்த அமைப்புல ஒருத்தர் இருந்தாருங்க இருங்க குளத்தூர் மணியன்னு கட்சியில அந்த கட்சி சேர்ந்தவங்க அப்படியே கழுத்து கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து அலால் குளம்

பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு போராட்டம் பண்ணியிருந்தீங்க ஏன் சுங்க கட்டணம் வந்து திரு வேல்முருகன் கூட தான் வந்து சுங்க கட்டணம்லாம் இருக்கக்கூடாது சுங்கச்சாவடி இருக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவாங்க அப்படி பண்ணுங்களேன் எல்லாருக்குமே அதை ரத்து செய்யுங்க அப்படின்னு கேட்கலாம் அந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையங்கள் அவங்க வந்து அந்த சாலைகளை பராமரிப்பதற்காகவும் அந்த சாலைகளை போடுவதற்காகவே கூட அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க அந்த சாலைகளை அமைச்சாங்க முன்னெல்லாம் வந்து கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பி சென்னை வரணும்னா என்னங்க அந்த சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படலை இந்த விரைவு சாலைகள் அமைக்கப்பட்ட பிறகு இப்போ வந்து அதெல்லாம் வசூல் பண்றாங்க அதே வந்து நாம ஏற்கனவே ரோட் டாக்ஸ் கட்டுறோம் இந்து மக்கள் கட்சியுடைய அடிப்படை கருத்து என்னன்னா இந்த ரோட் டாக்ஸ் மூலமா தான் எதுக்காக ரோட் டாக்ஸ் வசூல் பண்றீங்க எல்லாத்துக்கும் சாலை போடுறதுக்கு பண்றது தான் அந்த விஷயத்துல சுங்க கட்டணங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுல எங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு நாங்கள் அந்த போராட்டத்தை வேல்முருகன் நடத்தினது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சதுனால தான் கேள்வியை கேட்குற கட்டணத்தையே முழுமையாக ரத்து செய்யணும்னு இந்து மக்கள் கட்சி போராட்டம் பண்ணியிருக்கு இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னன்னா குறைந்தபட்சம் யாத்திரிகர்களுக்காக இந்த யாத்திரிகர் போறவங்க சும்மா வர்றது இல்லைங்க இந்த கடந்த ஒரு இருபது நாளில் மட்டும் ஐயப்பன் கோயில்ல மட்டுமல்ல இங்கே கோயம் நம்முடைய இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற திருக்கோயில்கள்லையும் உண்டியில் வருவாய் அதிகரிச்சிருக்கு சரி புரியுதுங்களா இந்த யாத்திரை போய் கோயிலுக்கு போய் இவன் காணிக்க செலுத்தி அங்க செலவு பண்ணி அங்க வந்து வளர்ச்சி பணிகளுக்கு அரசாங்கத்துக்கு நிறைய நிதி சேருது ஏங்க இவங்களுக்கு ஒரு ஒரு யாத்திரையில ஒரு கட்டண விளக்கு கொடுத்தா என்ன ஒரு ஒரு பழனி ஒரு விசேஷம் நடக்குது உடனே என்ன பண்றோம் விசேஷ கட்டணம் அப்படின்னு பேருந்துல சிறப்பு பேருந்துகளேக்கு விசேஷ கட்டணம் வாங்குறீங்க அதே மாதிரி இதுக்கும் இப்படி கட்டணம் வாங்குறது ரொம்ப தவறு அதனால இந்த கட்டணத்துல சுங்க கட்டணத்துல இருந்து பக்தர்களுக்கு விளக்கு கொடுங்கன்னு கேட்கறோம் இது ஒரு நியாயமான கோரிக்கை சரி நீங்க நடத்துறது இந்து மக்கள் கட்சியா ரஜினி மக்கள் கட்சியா இந்து மக்கள் கட்சிக்கு தான் நான் ஒன்றும் ரஜினிகாந்த் கட்சி கிடையாது ரஜினிக்கே முழுக்க நீங்க தான் வந்து ஸ்போக் பர்சனா இருக்கீங்க எல்லா இடங்களையும் ரஜினி ரஜினி பேசல என்ன வெறுப்புனா ரஜினிகாந்த் எங்களுக்கு வெறுப்பு இல்ல சார் மக்கள் கேட்கறாங்க அந்த கேள்வி கேட்கறோம் சார் கேக்குறாங்க நீங்க கேட்கறீங்க கேட்கறோம் ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் கொள்கைகளை அவர் நடைமுறைப்படுத்துவேன் அதுதான் எனது பாதை என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஆகவே இந்து மக்கள் கட்சியும் ஆன்மீக அரசியல் கொள்கைகளை கடைபிடிக்க கூடிய கட்சி ஆகவே ரஜினிகாந்த் அவர்களை ஆதரிக்கிறோம் அதில் என்ன தப்பு ரஜினி பிறந்த நாள் அப்போ ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு இலவச வெட்டி செலவு கொடுத்தாரு ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டார் ஒரு ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டாரு அப்படி ஒரு செய்தியை திரு ரஜினிகாந்த் இப்படி பண்ணாருன்னு நாங்கள் பார்க்கவே இல்லையா பார்க்க முடியலையா சார் ரஜினி ரசிகர் எதுவுமே செய்ய மாட்டாரு நேராக மூணு மாசம் முதல்வர் ஆயிடுவாருன்னா என்ன சார் அது எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றீங்க இந்த ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்கலாம் சார் அவங்க வீட்டில் டைட்டை வாங்கி கொண்டு வந்துங்க மாட்டிட்டு அதில் உபயம்னு அந்த வெளிச்சம் வராமல் பண்ணுவான் ரஜினி வந்து ரஜினியோ ரஜினி ரசிகர்களோ ரஜினிகாந்தினுடைய பிறந்த நாளை மையமாக வைத்து எத்தனையோ நலத்திட்டங்களை அவர்கள் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள் ஏழைகளின் மறுவாழ்விற்கு முன்னேற்றத்திற்கு பல நிட்டங்களை அவங்க ரஜினிகாந்த் பிறந்த நாளை மையமா வச்சு செயல்படுத்தி யாரு அந்த மக்கள் மன்றத்தை சார்ந்தவர்களா அவங்கள தேர்தலில் கூட நிக்கவே உள்ளாட்சி தேர்தல அப்படியே நிக்கூடாது ஏன் சொன்னாரு நீங்களே சொல்லுங்க எனக்கு தெரியல

என்னுடைய முக்கியமான கேள்வியை நீங்க கடந்து வந்துட்டீங்க மக்கள் மன்றம் இவ்ளோ பணிகள் செஞ்சுருக்காங்க இவ்ளோ நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காங்க ரஜினி பேரப்ப அவங்க தேர்தல் எல்லாம் நின்றுட்டு போட்டுமே உள்ளாட்சி தேர்தல் ஒரு பேசு சார் கிராம பகுதியில ஒரு பலம் வேணுமா வேணாவா நாளைக்கு கிராம வாடுல ஒரு ரஜினி ரசிகர் நின்று ஜெயிச்சு வட்டுமே இதை விட அதிகமான பலம் இது ஒரு பலம் காட்டியிருந்தா நாளைக்கு அது ஒரு சட்டமே அவர் அவர் நினைக்கிற அந்த முதல்வர் சீட்டு கிடைச்சிருக்குமே ஏசியா ஓ அவர் முதல்வர் பதவிக்கு ஆசப்படுறவன்னு நீங்க நினைச்சிருக்காங்க அவர் தான் டைரக்டா மூணு மாசத்துல முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிருந்தா எப்போ ஆயிடலா சரி புரிதுங்களா இந்த நாட்டினுடைய பிரதமர்லாம் வந்து கூட அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா ஆகணும்னு சொல்லியிருக்காங்க மூப்பனார் சொல்லியிருக்காரு புரியுதுங்களா உங்களோட முதலமைச்சர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தம் அவர் நினைச்சிருந்தா எப்போ வேணா பதவி இப்போவும் வந்துருவாரா கண்டிப்பா நிச்சயமா வருவாரு வந்துருவாரு பார்க்கலாம் சார் மிக்க நன்றி திரு அர்ஜுன் சம்பத் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க மக்களுடைய கேள்விகள் அத்தனையும் என்னுடைய கேள்விகள் அல்ல என்னுடைய கேள்வி பாணியில உங்களுக்கு கேட்டேன் அவ்வளவுதான் இதை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பாணியை வரவேற்கிறேன் என்னால் இயன்றவரை நான் தெளிவுபடுத்தி மிக நன்றி அஞ்சலி சுந்தர் சார் நன்றி நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்